விக்ரம் மூவி பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு போஸ்ட் போடலாமே நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிபீடியாவில் அது கதை படித்தேன், அதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த போஸ்ட் போடணுன்ற இன்ட்ரெஸ்டே வந்தது. அவ்வளோ மோசமாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணி எழுதியிருந்தாங்க. எல்லாருக்கும் கதை என்ன கண்டென்ட் என்னன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, அதுக்காக தான் போடுறேன். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இருந்ததுனால மேபி லைக் படம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் லைக் இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்க நல்ல பில்டப் கொடுத்துருக்காங்க. அந்த அமருன்ற கேரக்டர் வந்து விக்ரமோட மினி வெர்ஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. மீனிங் லைக் அவரும் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டு, இவரும் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டு, ஆனால் இவர் கொஞ்சம் லோக்கல் ஸ்மால் டைம்ன்ற மாதிரி மினி வெர்ஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒரு சக்கு சக்குன்னு ஒரு முகமடி போட்டு ஒரு மூணு கொலை நடக்குது. ஸோ அதை அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த அமருன்ற கேரக்டர்கிட்ட ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது லைக் அவருடைய ரியலிஸ்டிக் ஆக்டிங் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதை இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குற அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து அவரும் ஒரு லைக் மலையாளி மாதிரி தான் காட்டுறாங்க, கேஷுவலாக நடிச்சிருக்காரு போகணும். ஸோ அவர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி இவர் ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி கொடுக்குறதுனால அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த இடத்துல வந்துட்டு நல்லா இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி ஸ்லோவாக பில்டப் ஆகுது. கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் போரிங்காக இருந்தாலும் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு சீன்லேயே கமல் வந்து ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ரொம்ப அவ்வளோ அதிகமாக வரல. மேபி சில பேருக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம். பட் அதுக்கப்புறமா வந்து ஸ்லோலி பில்டப் ஆகி விஜய் சேதுபதியோட இன்ட்ரோக்காக ரொம்ப வெயிட்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது தியேட்டரில். அப்புறம் அவர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. லைக் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே படம் பில்டப் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வைலன்ஸ் பில்டப் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் மேபி லைக் ஆக்ஷன் பிளட் அண்ட் கோர் ரொம்ப விரும்பாதவங்களுக்கு மேபி திஸ் மூவி இஸ் நாட் வெரி சூட்டபிள். அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கதை நல்லா மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அவ்வளோ நாட் அப் டு த மார்க். ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ஸ்பெஷாலிட்டி கைதி படத்தோட ஒன்லைனோ இல்லை இந்த மாஸ்டர் படத்தோட ஒன்லைனோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் இதில் படத்தில் ஸ்பெஷலாக ஒன்லைன் இல்லை, ஒரு ஏஜென்ட்டு ஹீரோ வர்சஸ் வில்லன் அப்புறம் ரெண்டு மூணு கேரக்டர் பிளே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு சரி நல்லா ஆக்ஷன் படம் எடுக்கணும், கன்ஸ் இருக்குது, அதான் பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்க, பார்த்துக்கலாம் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்துட்டாரா என்னன்னு தெரில. யூஸ்வலாக அவருடைய ஆப்டிடியூடுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் அந்த கைதி படத்தோட டெம்ப்ளேட்டை ரீயூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த யூனிவர்ஸ்லேயே நடக்கிற மாதிரியே அதோட பேரலல் வெர்ஷன் காட்டும் போது அவருக்கு லாரி ஓட்டுற மாதிரி காட்டுறது, இந்த கைதி படத்தில் வர அந்த சீன்ஸ்லாம் வரும்போது தியேட்டர் நிறைய சத்தம் வந்தது, அதுலேயே தெரிஞ்சது படம் கொஞ்சம் அந்த படம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லோலி அந்த முகமுடி கொள்ளைய கில்லர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கிட்ட ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடம் வந்து டெஃபினெட்லி ஹை பாயிண்ட் ஆஃப் திஸ் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க படம் கொஞ்சம் கொஞ்சமாக கமல் ஆக்டிங் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் லைக் ஃபுல்லாகவே ஸ்டோரியை கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக. கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் சில இடத்துல நல்லா டச்சிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜென்சியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நல்லா பில்டப் பண்ணி நல்லா கேஷுவலாக காமிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. சந்தான பாரதி, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி அவங்க நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படம் போக போக பில்டப் ஆகிட்டு போக போக இன்னும் துப்பாக்கி சண்டை அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிச்சு. பட் அகெயின் லைக் செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் நல்லா க்ரிப்பிங்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் பாயிண்ட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது கமலுக்கு. அப்புறம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்க திருப்பியும் சூர்யா வந்துட்டு ரோலெக்ஸுன்ற ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் நல்லா சூட் ஆகுதா எப்படி இருக்குன்றது தெரியல. அதுக்கப்புறம் திருப்பியும் கடைசியில் ஒரு ஹீரோயிசம் பாயிண்ட்டோடு முடிக்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது படம். ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ ஐ கெஸ் லைக் இட்ஸ் ஓகே மூவி, மேபி லைக் என்டர்டெய்னிங் அட் பார்ட்ஸ். தேங்க்யூ.